வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள 7 சிவாலயங்கள் தொடர்பில் அரசு எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். 12 லட்சம் பெறுமதியான போலி நாணய தாள்களுடன் இருவர் கைது. கட்டுநாயக்கா வந்திறங்கிய பயணியால் பரபரப்பு. கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள். பெசாக் தினத்தை முன்னிட்டு 9888 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. 6 பெண்களும் விடுதலை. ஜப்பானுடனான உறவை மேலும் வலுப்படுத்த இலங்கை திட்டம். நாமலின் நெருங்கிய நண்பர்களை தன்வசப்படுத்திய ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சவினருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் அணிதிரளுவோம். பெசாக் வாழ்த்தில் ஜனாதிபதி. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நிறைவேறும் என அரசாங்கம் கனவு காணக்கூடாது. ஐக்கிய மக்கள் சக்தி திட்டவட்டம். பௌத்தத்தை உண்மையாக பின்பற்றுபவர்கள் மத நல்லிணக்கத்தை மதிக்கிறார்கள். சஜித் தெரிவிப்பு. வடக்கில் 3 முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் அமைக்க தீர்மானம். படையினர் தமது வழிபாட்டுக்காக பீகாரை அமைக்கலாம். டக்ளஸ் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களின் வரலாற்றை ஆராய்ந்து அந்த ஆலயங்களை தொல்பொருள் அடையாளங்களாக பாதுகாப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்தார். நகுலேஸ்வரம், திருக்கேதீச்சரம், திருக்கோணேச்சரம், முன்னேஸ்வரம், சந்திரகேஸ்வரம், ஒட்டு சுட்டான் தாந்தூந்தீஸ்வரம், கொக்கட்டிச்சோலை தாந்தூந்தீஸ்வரம் உள்ளிட்ட சிவாலயங்கள் தொடர்பில் ஆராய எதிர்பார்த்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள சிவாலயங்கள் குறித்து ஆராய்ந்து அவற்றை தொல்பொருள் அடையாளங்களாக பாதுகாக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள சிவாலயங்கள் சர்வதேச ரீதியில் பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்துக்கள் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் நாடு பொருளாதார ரீதியில் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக சிவாலயங்களை பாதுகாப்பது தொடர்பான திட்டத்தை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறுகின்றார். இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு சர்வதேச ரீதியில் செயற்படும் இந்து அமைப்புகள், புலம்பெய தமிழர்கள் மற்றும் ஆர்வமுள்ளவர்களை வருகை தந்து தம்முடன் கைகோர்க்குமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி போலி நாணய தாள்களுடன் இருவர் பயணிப்பது தொடர்பில் இராணுவத்தினருக்கு கிடைத்த தகவலிற்கு அமைவாக ஆனையிறவு பகுதியில் மறைத்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட வேளை 12 லட்சம் பெறுமதியான போலி நாணய தாள்களுடன் இருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி போலி நாணய தாள்களுடன் இருவர் பயணிப்பது தொடர்பில் இராணுவத்தினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக ஆனையிறவு பகுதியில் மறைத்து சோதனை இடம்பெற்றது. இதன்போது அவர்களிடமிருந்து 5000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் போலி நாணய தாள்கள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். குறித்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களில் ஒருவர் பல்கலைக்கழக மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் பளை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி பிரான்சிலிருந்து வந்த பயணி ஒருவரின் பயண பகுதியிலிருந்து ரிவால்வர் மற்றும் கைத்துப்பாக்கி ஒன்றை ஹட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினர் கைப்பற்றியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கொழும்பு 15 வசிக்கும் இந்த 65 வயதான பயணி ஓமான் ஏர்லைன்ஸின் WY 373 பிரான்சின் பாரிஸிலிருந்து கடந்த 2ஆம் தேதி இரவு 6:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்துள்ளார். மற்றொரு பயணி தான் கொண்டு வந்த ஒரு பையை தவறுதலாக எடுத்து சென்றுள்ளார். பின்னர் அந்த பயணி விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளால் கண்காணிப்பு பாதுகாப்பு கேமராக்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு தேவையான திருத்தம் செய்யப்பட்டது. பின்னர் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் ஸ்கேனர் மூலம் பொதிகளை ஸ்கேன் செய்தபோது அதில் துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் இருப்பது தெரிய வந்தது. அதனையடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று அவ்விடத்துக்கு வந்து ஆயுதங்களுடன் பயணியையும் பயணப் பொதிகளையும் கைது செய்தனர். காவல்துறையினரிடம் கொண்டு செல்லப்பட்ட இந்த ஆயுதங்களை மேலதிக ஆய்வுக்குட்படுத்திய கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை உத்தியோகத்தர் அவை பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்டவை என்பதை அவதானித்து பயணி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார்.
விசாக் தினத்தை முன்னிட்டு இன்று 988 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 6 பெண் கைதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிசாக் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை சந்திப்பதற்கும் அவர்களது உறவினர்களுக்கு 2 நாட்கள் விசேட சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குவதற்கு சிறைச்சாலைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. சிறைச்சாலைகளின் பேச்சாளர் சந்தனேக நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய இன்று மற்றும் நாளை இவ்வாறு சிறை கைதிகளை சந்திக்க சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கைதிகளின் உறவினர்கள் அவர்கள் கொண்டு வரும் உணவு மற்றும் இனிப்புகள் பொதிகளை கைதிகளுக்கு வழங்க முடியும் எனவும், சிறைச்சாலை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின்படி முறையான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளின் கீழ் பார்வையாளர்கள் கைதிகளை சந்திக்க வேண்டும். நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளில் இந்த விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையில் தற்போதுள்ள உறவை மேலும் மேம்படுத்தும் வகையில் கிரிக்கெட் அணியொன்றை இலங்கை ஜப்பானுக்கு அனுப்ப உள்ளது. ஜப்பான் கிரிக்கெட் சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கையில் வளர்ந்து வரும் அணி ஜப்பானுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை வளர்ந்து வரும் அணி ஜப்பான் தேசிய கிரிக்கெட் அணிக்கு எதிராக 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த போட்டிகள் 2024 இடம்பெறவுள்ள ஆண்களுக்கான T20 உலக கிண்ணத்துக்கான தகுதி செயல்முறையின் ஒரு பகுதியாக இருக்கும். அத்துடன் ஜூலை 2023 நடைபெறும் கிழக்கு ஆசிய பசிபிக் பிராந்திய இறுதிப் போட்டியில் பங்கேற்க தேவையான தயாரிப்புகளுக்கு தமது அணியை தயார்படுத்தும் என ஜப்பான் கிரிக்கெட் சங்கம் தெரிவிக்கின்றது. ஜப்பான் தேசிய கிரிக்கெட் அணி சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் இணை உறுப்பினராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்சுவின் நெருங்கிய நண்பர்கள் இருவர் ஜனாதிபதியின் அரசியல் செயற்பாடுகளில் தீவிரமாக செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தற்போது இங்கிலாந்து பயணமாகியுள்ள நிலையில் நாமலின் நண்பர்களே தற்போது பதில் அமைச்சர்களாக ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் செயற்பாடுகளை அவதானித்து வருகின்றனர். புதியன பெரமுனவில் இருந்த இந்த இளைஞர்கள் முன்பு மகிந்தவின் கட்டுப்பாட்டில் தேசிய உடை அணிந்து செயற்பட்டவர்கள். ஆனால் தற்போது ரணிலின் கட்டுப்பாட்டில் கோட் சூட் போடுகிறார்கள். நாமலுடன் ஆங்கிலம் பேசும் சர்வதேச பாடசாலையில் படித்த இவர்கள் சுலபமாக ரணிலுடன் ஒட்டி கொண்டார்கள். இந்த விடயத்தில் நாமல் ராஜபக்ச கடும் கோபத்தில் உள்ளார். ஜனாதிபதி தற்போது தேர்தல் வியூகங்களை ஆரம்பித்துள்ள நிலையில் ரணில் ராஜபக்ச என கூச்சலிட்ட கிருணிகா மூலையில் ஒளிந்திருக்கின்றார். இருப்பினும் நமது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் ரணில் ராஜபக்சக்களை காப்பாற்றத்தான் பிரதமர் ஜனாதிபதி பதவிகளை பொறுப்பேற்றார் என்ற பழைய பல்லவியை பாடுகின்றனர். இருப்பினும் நமது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட நான் தான் எப்போதும் ஒன்றை திரும்ப திரும்ப சொல்கின்றேன். ரணில் ஜாரையும் பாதுகாக்கப் போவதில்லை. அவர் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளத்தான் அரசியலுக்கு வந்தார். 2005 சதி காரணமாக பறிபோன ஜனாதிபதி பதவியை ரணில் தேடி பெற்றுள்ளார். சதி செய்த மகிந்தவே அதனை ரணிலுக்கு விட்டுக் கொடுக்க நேர்ந்தது. காலத்தின் விளையாட்டு தற்போது அடுத்த கட்டத்தை நோக்கி ரணில் நகர்கின்றார். ஆகவே ரணிலை எதிர்ப்பதனால் அவரை ரணில் விக்ரமசிங்கவாகவே நினைத்து எதிர்க்க வேண்டுமென சஜித் பிரேமதாசாவுக்கு கூறியுள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்றைய தினம் கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும், முல்லைத்தீவு மற்றும் பொலனர்வை மாவட்டங்களிலும், குறிப்பாக பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுகம் மற்றும் தென் மாகாணங்களிலும், யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும். மேற்கு மற்றும் தெற்கு கரையோர பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை முதல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளது. எனவே இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால கணிப்புகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கடற்தொழில் மற்றும் கடற்படை சமூகங்களை கேட்டுக்கொள்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாளத்துக்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும். பேருவளையிலிருந்து காளி மற்றும் மாத்தறை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணத்தியாளத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும்
இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளமான இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் அணிதிரளுமாறு இந்த புனித நாளில் நான் கேட்டுக் கொள்கிறேன் என வெசாக் பௌர்ணமி தின செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூவித ரத்தினங்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட வெசாக் பௌர்ணமி தினம் பௌத்த நாட்காட்டியின் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று என்பதோடு இது புனிதத்துவமான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்த நாள் கௌதம புத்தரின் பிறப்பு, புத்த தத்துவம் மற்றும் சம்புத்த பரிநிர்வாணத்தின் புனித நிகழ்வை நினைவுபடுத்துவதோடு மனிதநேயம் மற்றும் கருணையுடன் கூடிய அறப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் கௌதம புத்தரின் போதனைகளுக்கு மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்பாக உள்ளது. வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை நாடு சந்தித்து வரும் இந்த சவாலான நேரத்தில் காலத்தால் அழியாத கௌதம புத்தரின் தத்துவம் ஆறுதலுக்கான வழியாக அமைந்துள்ளது. எனவே இக்கட்டான காலகட்டத்தை கடந்து இயல்பு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான சவாலை முறியடிக்க புத்தர் கூறியது போல் ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் ஒன்றிணைவது அவசியம். பௌத்த தத்துவத்தின் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள கருணை, இரக்கம், சாந்தம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகிய நான்கு நற்பண்புகளை பின்பற்றி நாம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். வளமான இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப புத்தரின் போதனைகளின்படி அனைவரும் ஒத்துழைப்புடனும் ஒற்றுமையுடனும் அணிதிரளுமாறு இந்த புனித நாளில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஆளும் தரப்பின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உள்ளத்திற்கு எதிரான நிலைப்பாட்டையே கொண்டுள்ளனர். எனவே பொதுஜன பெருமுனவின் ஆதரவோடு நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக் கொண்டதை போன்று இதனையும் நிறைவேற்ற முடியும் என அரசாங்கம் கனவு காணக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயக்க தெரிவித்துள்ளார். உத்தேச புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் தெளிவுபடுத்தப்படும் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் பயங்கரவாத ஒழிப்பு செயற்பாடுகளுக்கும் தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கும் போதுமானதாகும். எனினும் அதில் காணப்படுகின்ற சில விடயங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறும் பொய்களை நம்பி ஏமாறுவதற்கு நாம் தயாராக இல்லை. காரணம், அதன் உள்ளடக்கங்கள் முற்றுமுழுதாக அரசாங்கத்துக்கு எதிரானவர்களை முடக்கும் வகையில் காணப்படுகின்றது. எனவே இந்த உத்தேச சட்ட மூலத்தை முழுமையாக எதிர்ப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். இந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்பு இடம்பெறும் போது அதற்கு எதிராகவே வாக்களிப்போம். நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை பொதியன பெரமுனவினரின் ஆதரவுடன் நிறைவேற்றிக் கொண்டதை போன்று இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற முடியும் என அரசாங்கம் எண்ணக்கூடும். ஆனால் அரசாங்கத்துக்குள்ளும் இதனை எதிர்ப்பவர்கள் உள்ளனர். தற்போது பாராளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தவிர எதிர்த்தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல கட்சிகள் உள்ளன. எமது அரசியல் கொள்கைகள் வேறுபட்டவையாக காணப்பட்டாலும் நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வாறான விடயங்களை நாம் அனைவரும் இணைந்து எதிர்ப்பினை வெளிப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். பௌத்தத்தால் ஈர்க்கப்பட்ட அனைவரும் மனித இரக்கத்தின் மூலம் மத நல்லிணக்கத்திற்கு மதிப்பளித்தால் அவர்கள் பௌத்தத்தை உண்மையாக பின்பற்றுவார்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கும் அனைத்து பௌத்த மக்களுக்கும் மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் நான் சிறந்த வெசாக் தினத்தை வாழ்த்துகின்றேன். கௌதம புத்தரின் பிறப்பு, ஞானம் மற்றும் இறப்பு ஆகியவை பௌத்தத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக அறியப்படுகின்றது. இது உலகின் பௌத்த மக்களால் மிகுந்த நம்பிக்கையுடன் கொண்டாடப்படுகின்றது. பௌத்த சகாப்தம் எப்பொழுதும் பௌதிக வாழ்க்கையை வளர்த்து அதன் அடிப்படையில் ஆழ்நிலை வாழ்க்கையை வளர்க்க நடைமுறை செயல்களின் வரிசையை காட்டியது. மேலும் அந்த கண்ணோட்டத்தில் பௌத்தம் மிகவும் அடிப்படை மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை முறையாகும். புத்த பெருமானின் தர்ம உலக உயிரினங்கள் அனைத்துக்கும் தனித்துவம் மிக்க கருணை நிரம்பிய தர்மம் மனித இனம் முழுவதற்கும் இணக்கமான நடைமுறையை வழிநடத்தும் தூய தர்மத்தால் ஈர்க்கப்பட்டு மனித நேயத்துடன் மத நல்லிணக்கத்தை போற்றும் ஒவ்வொருவரும் இருந்தால் அவர்கள் பௌத்தத்தை உண்மையாக பின்பற்றுபவர்கள். எனவே உலகின் மிகப்பெரிய தர்மத்தில் தஞ்சம் புகுந்துள்ள உன்னத குடிமக்களாக உலக உயிரினங்கள் மீது கருணையுடனும் மகா மும்மூர்த்திகளை கொண்டாடுவோம் என தெரிவித்துள்ளார். வடக்கில் 3 முதலீட்டு வலயங்களை ஆரம்பிப்பதற்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றுக்குரிய அமைச்சரவை பத்திரங்கள் விரைவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வியாழக்கிழமை அதன் இணைத்தலைவர்களான வடக்கு ஆளுநரான ஜீவன் தியாகராஜா மற்றும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இலங்கை முதலீட்டு சபையின் பிரதிநிதியால் வடக்கு முதலீட்டு வலயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் காங்கிரசின் துறையில் சீமேந்து தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளோம். அங்கே ஒரு முதலீட்டு வலயம் அமைக்க உத்தேசித்துள்ளோம். கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்திருந்த இடத்தில் ஒரு வலயமும், அதேபோன்று மாங்குளத்தில் 400 ஏக்கரில் ஒரு முதலீட்டு வலயமும் அமைக்க தற்போது உத்தேசித்துள்ளதாக முதலீட்டு சபையின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைக்கப்பட்ட பீகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படுவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கூறிய போது அறிந்து கொண்டேன். அந்த பீகாரை தொடர்பில் முழுமையான விவரங்களை அறியாமல் கருத்து தெரிவிக்க முடியாது. அந்த பீகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி பிரதேச செயலாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். அது தொடர்பில் அவரிடம் அறிக்கை கோரியுள்ளேன். படையினர் தாம் தங்கியுள்ள இடத்தில் தமது வழிபாட்டுக்காக பீகாரை அமைக்கலாம். வழிவடக்கில் விடுவிக்கப்பட்ட பல இடங்களில் அவ்வாறு அவர்கள் அமைத்த வழிபாட்டு இடங்கள் இன்று அனாதரவாகவே உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.